இன்றைய சொற்பேழையில நாம பார்க்க போற சொல் என்ன அப்படின்னா எகத்தாளம். பொதுவா யாரும் சொல்லி நீங்க கேட்டிருப்பீங்க, என்ன தம்பி எகத்தாளமா பேசுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. சரி, இந்த எகத்தாளமா பேசுறாங்கன்னு யார சொல்லுவாங்க தெரியுமா? எதிரில் இருக்கிறவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறதையே கவனிக்காம தனக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்கிட்டு, தனக்குன்னு ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தெரியுமா? ஒரே கருத்தை மறுபடியும் சொல்றவங்களைத்தான் நம்ம எகத்தாளம் பேசுறவங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எகத்தாளம் அப்படிங்கிற சொல்லுக்கு சரியான சொல் என்ன அப்படின்னா ஏகத்தாளம். ஏகன் அப்படின்னா ஒருவன் அப்படின்னு அர்த்தம், ஏகம் அப்படின்னா ஒன்றுன்னு அர்த்தம். ஒரே கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறவர்கள், ஏகத்தாளம் போடுகிறவர்கள், அவங்களத்தான் நம்ம எகத்தாளம் பேசுறவங்க அப்படின்னு சொல்றோம். இந்த ஏகத்தாளம் அப்படிங்கிற சொல் தான் மருவி எகத்தாளம் ஆயிடுச்சு.